கர்த்தரி ஸ்தோத்திரம் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்போவது நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து நீதிமொழிகள் எழுதுகிறார் சாலமோன் சாலமோன் தேவனுடைய ஞானத்தை குறித்து எழுதுகிறார் சாலமோன் வந்து தேவ ஞானத்தை இந்த இடத்திலே முழு புத்தகத்திலும் காண்பிக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் சாலமோனின் மூலமாக தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்ளாமலாக இருந்தார்கள் அவர்களுக்காக இந்த புத்தகம் எழுதப்படுகிறது நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் நாலாம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இந்த அதை வெள்ளியைப் போல் நாடி புதியல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அதை என்று சொல்லுவது என்னது இந்த இடத்துல தேவனுடைய ஞானம் நாங்கள் தேவனுடைய ஞானத்தை ஒரு வெள்ளியை தேடுவது போல் புதியலை தேடுவது போல் தேட வேண்டும் அவ்வளவு பெருமதியானது நாங்கள் தேடும் பொழுது நாங்கள் கண்டறிவோம் நாங்கள் தேவனுடைய ஞானத்தை பெறும் பொழுது ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது கத்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் அதாவது தேவனுடைய ஞானம் எங்களுக்கு வரும் பொழுது கத்தருடைய பயம் எங்களுக்கு வருகிறது நாங்கள் இன்று என்ன செய்கிறோம் பிரச்சனைகள் வரும் பொழுது தேவ ஞானத்தை விட்டு எங்களுடைய ஞானத்தினாலே அந்த பிரச்சனைகளுக்கு விடுதலை தேட முயற்சிக்கின்றோம் எங்களுடைய ஞானத்தினாலே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வில்லை கடன்கள் வரும் பொழுது நாங்கள் எங்களுடைய ஞானத்தினாலே அங்கும் இங்கும் ஓடி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தேட முயற்சிக்கின்றோம் ஆனால் தேவ ஞானத்தை புதையலை போல் தேடும் பொழுது அவர் எங்களை வழிநடத்துவார் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதனால் நாங்கள் தேவனுடைய ஞானத்தை தேடுவோம் நாங்கள் தேவனுக்கு பயப்படுவோம் தேவன் எங்களை வழிநடத்துவார் carta tami ungliya de paraga